கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நேரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, 24 வயசு வாலிபனான நான் ஏன் பழைய பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு சில காரியங்களை சொல்ல ஆசைப்பட்றேன். முதலாவது, பழைய பாடல்களில் இருக்கிற அந்த உபதேச தரம் குவாலிட்டி புதிய பாடல்களில் சுத்தமாக இல்லை. இன்றைக்கு வருகிற அநேக பாடல்கள் ஆண்டவருடைய அன்பை மையமாக வைத்து எழுதப்படுகின்றன. இயேசு அன்பானவர், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை ஆற்றுவார், இயேசு உன்னை தேற்றுவார் என்ற கோணத்திலே அநேக பாடல்கள் எழுதப்படுகின்றன. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும், ஆண்டவருடைய அன்பு என்பது கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு துவக்கமே. இயேசு நம்மை நேசிக்கிறார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அதை நாம் விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறோம். இது கிறிஸ்தவ வாழ்வின் ஆரம்பமே. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பரிசுத்த வாழ்க்கை, ஆண்டவருக்காக செயல்படுகிற வாழ்க்கை, கனி தருகிற வாழ்க்கை, பிறருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை, இந்த குறிப்புகளை மையமாக வைத்து புதிய பாடல்களில் என்னால் பார்க்க முடியல. இன்னும் சொல்லணும்னா, ரெண்டாம் வருகையை குறித்த காரியங்கள்லாம் புதிய பாடல்களில் என்னால் பார்க்கவே முடியல. பழைய பாடல்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பாடல்களில் பரிசுத்தத்தை குறித்த வரிகள் இருக்கும், ஆண்டவருக்காக செயல்படணும் அப்படிங்கிறத குறித்த வரிகள் இருக்கும், ஆண்டவருடைய ரெண்டாம் வருகையை குறித்த வரிகள் இருக்கும், ஆண்டவர் கணக்கு கேட்க வருவார், நியாயம் தீர்க்க வருவார் அப்படிங்கிறத மையமாக வைத்து நிறைய வரிகள் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் டாக்டரினை நம்ம பழைய பாடல்களில் பார்க்கலாம். ஸோ பழைய பாடல்களை உங்கள் குடும்ப ஜபங்களில், அவங்க சபை கூடுகைகளில் நீங்கள் பாடுங்க, நிச்சயமாக பக்தி விருத்தி உண்டாகும். கருணை கடலாம் இயேசுவே அப்படிங்கிற இந்த பாடல் ஒரு மிக அருமையான ஒரு ஜெப பாடல். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். ஆதி காலத்தில் அப்போஸ்தலருடைய காலத்தில் நீர் கிரியை செய்தது போல எங்களுடைய நாட்களில் கிரியை செய்யும். அநேகர் உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை உடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும் அப்படிங்கிற காரியங்களை மையமாக வைத்த ஒரு மிக அருமையான ஒரு ஜெப பாடல். ஆண்டவரே, எதிரிகள் எங்களை ஏளனம் செய்கிற இந்நாட்களில், சத்துருவானவன் சகல விதத்திலும் எங்களை ஒடுக்குகிற இந்த நாட்களில், உம்முடைய நாம மகிமைப்பட, நீரே தெய்வம் என்பதை எங்கள் தேச மக்கள் அறிந்து கொள்ள எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் தேவா. தூங்கி கொண்டிருக்கிற எங்களை உயிர்ப்பியும் சுவாமி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கருணை கடலாம் இயேசுவே, கனிவுடனே இப்போ இறங்கிடுமே, கனிவுடனே இப்போ இறங்கிடுமே, எங்கள் கருணை கடலாம் இயேசுவே. வாரும் வல்லமையாய் தாரும் வரங்களை வார்த்திக்க வேணும் விஸ்வாசத்தை, வாரும் வல்லமையாய் தாரும் வரங்களை வார்த்திக்க வேணும் விஸ்வாசத்தை, புகழ்ந்திடவே திருநாமத்தை, புகழ்ந்திடவே திருநாமத்தை, எங்கள் கருணை கடலாம் இயேசுவே. தாரகமற்ற தரணியோரை தாமதம் இன்றியே மீட்டிட, தாரகமற்ற தரணியோரை தாமதம் இன்றியே மீட்டிட, எழுந்திடுமே இந்நேரமே, எழுந்திடுமே இந்நேரமே, எங்கள் கருணை கடலாம் இயேசுவே. அப்போஸ்தல காலம் போல அற்புதங்கள் அடையாளங்கள், அப்போஸ்தல காலம் போல அற்புதங்கள் அடையாளங்கள், அதிசய நாமத்தில் ஓங்கிட, அதிசய நாமத்தில் ஓங்கிட, எங்கள் கருணை கடலாம் இயேசுவே. மூடவர் குதிக்க ஊமை துதிக்க, செவிடர் குருடர் கூனரும், மூடவர் குதிக்க ஊமை துதிக்க, செவிடர் குருடர் கூனரும், சுகமடைந்து உம்மை பாடிட,
சுகமடைந்து உம்மை பாடிட எங்கள் கருணை கடலாம் இயேசுவே. கன்னியாக கரைகளின்றி மன்னன் தோன்றும் வேளையில், கன்னியாக கரைகளின்றி மன்னன் தோன்றும் வேளையில், பரந்திடவே சபை மேகத்தில், பரந்திடவே சபை மேகத்தில் எங்கள் கருணை கடலாம் இயேசுவே. தயாகரமே தஞ்சம் நீரே, தியாகமே மேன்மயாம் தாசரே. தயாகரமே தஞ்சம் நீரே, தியாகமே மேன்மயாம் தாசரே. அபிஷேகித்து உபயோகியும், அபிஷேகித்து உபயோகியும் எங்கள் கருணை கடலாம் இயேசுவே. கனிவுடனே இப்போ இறங்கிடுமே, கனிவுடனே இப்போ இறங்கிடுமே எங்கள் கருணை கடலாம் ஏ.